நேற்று மதியமாக தான் சேலம் போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். நேரம் ஷெட்டு மேலே ஏறி பார்த்தா நம்ம பாய்ஸெல்லாம் சாப்பிட்டு படுத்துருந்தாங்க. சரிப்போ தொட்டி தொடச்சுட்டு தண்ணி ஊற்றிடலான்னு தொட்டி தொடச்சிட்டு நீச்சு தண்ணி ஒன்று ஒரு டப்பா எடுத்துகிட்டு வந்தால் அதையும் கலக்கி விட்டு அதில் எல்லாம் ஊற்றி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஊற்றி எல்லாம் ஆட்டுக்கு ஊற்றி விட்டுட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம கரு வச்சு காதை கடிச்சிட்டு இருக்கா. சாயந்தரமாக செக் டேம் ஒரு விசிட் பண்ணிவிட்டு அப்படியே கொடுவாள் எடுத்துகிட்டு நேராக குட்டிக்கு தலை வெட்டிடலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பப்பாளி, சரி இதை நாளைக்கு வேட்டையாடிடுவோம் அப்படின்னா இங்கே ஒரு வாழத்தாறு பழுத்து வெட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் தாண்டி போனால் செம்மதில் ஒரு கத்தை வெட்டி எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம அருணாள் மேலே இருக்க பழைய கத்தையெல்லாம் கீழே இறக்கி போட்டு நம்ம அருணாள் எடுத்துட்டு நேராக போனால் நம்ம அண்ணா தீவனம் வெட்டி வச்சுருந்தாரு. எல்லா கத்தையும் எடுத்து வண்டியில் லோட் பண்ணிட்டு அருணாள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் நிறுத்திட்டு அப்புறம் வந்து சூரியனை பார்த்தா மேகத்துக்குள்ளே நிலா மாதிரி தெரியுது. கள்ளக்கொடி எடுத்துகிட்டு போய் எல்லா தொட்டிலையும் கூட்டிகிட்டு நம்ம பாய்ஸ் இறக்கி விடலான்னு முதல்ல முனியன் பாய்ஸை இறக்கி விட்டேன். அதுக்கப்புறம் நேராக வந்து தலைச்சேரி பாய்ஸையும் இறக்கி விட்டுட்டு அரைச்சி எடுத்து வந்ததை மேலே கூட்டிகிட்டு அப்புறம் கீழே பார்த்தா நம்ம பாய்ஸில் சாப்பிட்டு வெயிட் பண்ணானுங்க. அவர் எல்லாத்தையும் மேலே ஏற்றி விட்டுட்டு அப்புறம் இன்றைக்கி எல்லாத்தையும் திங்க அடிச்சுட்டு இன்றைக்கி வேலையை முடிச்சிட்டேன்.